ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இது நான் பார்க்க போனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் குரூப் சி சிவிலியனில் எல்லா வகையான போஸ்ட்டுகளுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th+2 ஐடிஐ டிப்ளமா டிகிரி, அது மாதிரி படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். 18-25 வரை இருக்கு, அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் May 3. வேகன்சி 1500 மேலே இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஃபுல் டீட்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பண் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஓகே முன்னாடி சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் யூனிட்ஸில் காலி இருக்கிற போஸ்ட்டுக்கு தகுதியானங்க அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அட்ரஸ், போஸ்ட் நேம், கேஸ்ட் வைஸ் வேகன்சி டீடெயில்ஸாக இருக்குது, பார்த்துங்க. போஸ்ட் நேமும் வேகன்சியும் அட்ரஸும் பார்த்துங்க. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நேராக அட்ரஸுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போஸ்ட்டில் அனுப்பணும். இதில் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கும் வேகன்சி இருக்குது. உங்களுக்கு நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், செகந்தராபாத், ஹைதராபாத் எல்லாம் இருக்குது. இதில் எந்த போஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு இருக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அது நேராக அட்ரஸில் ஃபில் பண்ணி அனுப்பலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 25 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அடிஷ்னலாக 6 இயர்ஸும், டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிக்கு மேக்ஸிமம் 45 வரை இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சீனியர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு டிகிரியில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சூப்பரிண்டென்ட் ஸ்டோர் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டெனோ Grade 2 போஸ்ட்டுக்கு +2 அதுக்கு மேலே படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். லாயர் டிவிஷனல் கிளர்க் போஸ்ட்டுக்கு 12th அதுக்கு மேலே படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். பிறகு டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 words per minute டைப் பண்ணணும். இந்தி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 12th அதுக்கு மேலே படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 words per minute டைப் பண்ணணும். ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு 12th அதுக்கு மேலே படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கு 10th அது மேலே படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். பிறகு லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குக்கு போஸ்ட்டுக்கு மினிமம் 10th படிச்சிருக்கணும், வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பெயிண்டர் போஸ்ட்டுக்கு 10th இல்லைனா ஐடிஐ படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். இல்லைனா பெயிண்டர் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். கார்பெண்டர் போஸ்ட்டுக்கு 10th இல்லைனா அந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தமாக ஐடிஐ படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். இல்லைனா கார்பெண்டர் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆயா போஸ்ட்டுக்கு 10th இல்லைனா அது மாதிரி படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு 10th அது மாதிரி படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். லேண்டர்மேன் போஸ்ட்டுக்கு 10th படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மெல் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு 10th அது மாதிரி படிச்சுங்க, அப்ளை பண்ணலாம். பிறகு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாட்ச்மேன் இல்லைனா லஸ்கர் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வால்கனைசர் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருக்கணும், அது சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டெய்லர் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருக்கணும், டெய்லருக்கு சம்மந்தமாக ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லைனா டெய்லர் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டிரான்ஸ்மித் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருக்கணும், பிறகு அந்த ட்ரேடுக்கு சம்மந்தமாக ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லைனா டிரான்ஸ்மித் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். காப்பர் ஸ்மித் அண்ட் சீட் மெட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருக்கணும், பிறகு அது சம்மந்தமாக ஐடிஐ படிச்சிருக்கணும், பிறகு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருக்கணும், அப்ளை பண்ணலாம். பிறகு ஃபயர் ஃபைட்டிங் சம்மந்தமாக ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். ஃபயர் இன்ஜின் டிரைவர் போஸ்ட்டுக்கு 10th படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், வித் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஃபிட்டர் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் போஸ்ட்டுக்கு 10th படிச்சிருக்கணும், பிறகு ஃபிட்டர் மெக்கானிக் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக ஐடிஐ படிச்சிருக்கணும். ட்ரேட்ஸ்மேன் மேட் போஸ்ட்டுக்கு 10th அது மாதிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். லெதர் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு 10th படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், பிறகு லெதர் குட்ஸ் மேக்கர் சம்மந்தமாக ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லைனா அது சம்மந்தமாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டர்னர் போஸ்ட்டுக்கு 10th வித் டர்னர் ஐடிஐ ட்ரேட் படிச்சிருக்கணும், இல்லைனா டர்னர் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் மெக்கானிக் ட்ரேட் வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும், வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு உங்களுடைய ஏஜ், மினிமம் குவாலிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிரகாரம் இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும் இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள ஸ்கில் டெஸ்ட், பிறகு ஃபிசிக்கல் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வர வைப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து போகணும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டேட்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே அந்த அப்ளிகேஷனை அனுப்பிடணும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்குது, அதை A4ல பிரிண்ட் எடுத்துன்னு அதை ஃபில் பண்ணி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நேராக அட்ரஸுக்கு போஸ்ட்டில் அனுப்பணும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தமாக குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்,
டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட், பிசிக்கல் ஹேண்டிகேப் அப்ளை பண்றவங்க அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட், எஸ்சிஎஸ்டி ஓபிசி அப்ளை பண்றவங்க அதுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதுல செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அப்ளிகேஷன் கூட பின் பண்ணி போஸ்ட்ல அனுப்பணும். பிறகு அப்ளிகேஷனை வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில மட்டும் எழுதணும். அந்த அப்ளிகேஷன்ல லேட்டஸ்ட் போட்டோ ஒட்டி அது மாதிரி செல்ஃப் சைன் பண்ணணும். பிறகு செல்ஃப் அட்ரஸ் என்வலப் வந்து 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அந்த அப்ளிகேஷன் கூட வைக்கணும். எல்லாம் ஒரு வாட்டி கரெக்டா செக் பண்ணி பார்த்துன்னு ஒரு மெயின் என்வலப்ல உள்ள வச்சு மெயின் என்வலப் மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், நீங்க எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுங்க அந்த போஸ்ட் நேம், பிறகு கேட்டகரி அதை போல்டா எழுதணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்ளிகேஷன் கூட பின் பண்ணணும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாத்துக்கங்க. அப்ளிகேஷன் போஸ்ட்ல அனுப்பும் போது லாஸ்ட் டேட்டுக்குள்ள போற மாதிரி அனுப்பிடுங்க. ஒருவேளை லேட்டா போச்சுனா அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், பிராக்டிகல், பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போய் வரதுக்கு டிஏடி எதுவும் இருக்காது. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட், இது A4ல பிரிண்ட் எடுத்துங்க. இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்டா ஃபில் பண்ணுங்க. நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட் நேம் கரெக்டா ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப போறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா அனுப்புங்க. இன்னும் ஒரு டீடைல்ஸ் தெரிஞ்சுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிபிகேஷன் லிங்க்கும் அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்கு, ஓப்பன் பண்ணி பாத்துங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்.